வணக்கம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லா மாதத்திலையும் வளர்பிறை தேய்பிறையில் சஷ்டி வரும். கார்த்திகை மாதம் வளர்பிறையில் வரும் சஷ்டி மகா சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு வர அமாவாசைக்கு அடுத்த நாள், அதாவது ஐப்பசி வளர்பிறையில் வரும் முதல் நாள் சஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில்தான் கந்த சஷ்டி ஆரம்பமாகிறது. ஆறாம் நாள் சூரசம்ஹாரத்தோடு முடிகிறது. குழந்தை உண்டாக வேண்டவங்க இந்த ஆறு நாள் ரெண்டு பேரும் விரதம் இருந்து ஆறாவது நாள் கோயிலுக்கு போய் அங்கத்தர பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடிக்கணும். கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும். இதை தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்கிறாங்க. செவ்வாழை பழம், இது கரு உண்டாக பெரிதும் உதவுகிறது. அதனால் செவ்வாழை பழத்தை இருவரும் தினமும் இருவேளை தொடர்ந்து சாப்பிட்டு நம்பிக்கையோடு கந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும்.